தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. யாரும் குறை கூற முடியாத அளவிற்கு திமுக ஆட்சி நடந்து வருவதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்டா மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி பாசறை கூட்டம் இன்று திருச்சியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பணியே அடிப்படை என நாம் பணியாற்றி வருகிறோம். வெற்றி ஒன்றே நமது இலக்காக இருக்க வேண்டும். நமது சாதனைகளை மக்களுக்கு தொடர்ந்து எடுத்து கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும். மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து உடனடியாக தீர்க்க வேண்டும். யாரும் குறை கூற முடியாத அளவிற்கு ஆட்சி நடந்து வருகிறது. தற்போது என்னிடம் வழங்கப்படுகின்ற கோரிக்கை மனுக்கள் குறைந்து கொண்டே வருகிறது. எங்களுக்குள் எவ்வளவு பிரச்சனைகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. மகளிர் வளர்ச்சிக்கான ஏராளமான திட்டங்களை திராவிட மாடல் அரசு செய்து வருகிறது. யார் எந்த பொய் பிரச்சாரத்தை செய்தாலும் நாம் நமது சாதனைகளை விளக்கி பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆளுநரை மாற்ற வேண்டாம், அவரே தொடரட்டும். தெரிந்தோ தெரியாமலோ ஆளுநர் நமக்காக பிரச்சாரம் செய்கிறார். தமிழகத்தில் 40 தொகுதிகள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நமது கூட்டணி வெற்றி பெற வேண்டும். வரும் மக்களவை தேர்தல் மிக மிக முக்கியமானது. மீண்டும் பாஜக வென்றால் ஜனநாயகம் இருக்காது என்று கூறினார். யூனியன் பிரதேசமான லடாக்கில் முதன் முதலாக மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டுள்ளது. லடாக் ஏடிஜிபி எஸ்டி சிங் ஜம்வால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கையாளும் காவல் நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த தரப்பு விழாவில் பேசிய அவர், தேவைப்படும் பெண்களுக்கு உடனடி உதவி மற்றும் ஆதரவை உறுதி செய்வதற்காக இந்த மகளிர் காவல் நிலையம் 24 மணி நேரமும் செயல்படும். கூடுதலாக சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்கும் மையமாக இது செயல்படும். கார்கிலில் மகளிர் காவல் நிலையத்தை நிறுவுவது ஒரு முக்கியமான தருணத்தை குறிக்கிறது, ஏனெனில் இது அப்பகுதியில் பெண்கள் எதிர்கொள்ளும் கவலைகள் மற்றும் சவால்களை நிவர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து அவரது மனைவி மேகலா உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த மனுவின் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர். இதனால் மூன்றாவது நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகேயனின் விசாரணையில் செந்தில் பாலாஜியின் கைது சட்டப்படியானது, ஆட்கொணர்வு மனு ஏற்கத்தக்கதல்ல, அவரை காவலில் எடுத்து விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டார். இந்த தீர்ப்பை எதிர்த்து செந்தில் பாலாஜி மற்றும் அவரது மனைவி மேகலா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுவின் விசாரணையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் கபில் சிபல் ஆஜராகி வாதாடினார். அமலாக்கத்துறையினர் காவல்துறை அதிகாரிகள் கிடையாது, அப்படி இருக்கையில் அமலாக்கத்துறையினர் எப்படி கைது செய்ய முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். ஒருவரிடம் விசாரணை செய்து அதன் மூலம் வாக்குமூலத்தை பெற்று குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக பயன்படுத்த முடியும். அமலாக்கத்துறையால் நேரடியாக கைது செய்து விசாரணை நடத்த முடியுமா? சுங்கத்துறை அதிகாரிகளால் ஒருவரை கைது செய்ய முடியுமா? காவல்துறையினர் தான் கைது செய்ய முடியும் என கபில் சிபல் வாதிட்டார். புகார்தாரர் கொடுத்த விவரங்களையே ஆதாரங்களாக முன்வைத்த பிறகு குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் விசாரிக்க வேறு என்ன உள்ளது? தேவைப்பட்டால் சிறைக்கு சென்று குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்கலாமே தவிர அமலாக்கத்துறை காவல் கோருவது முறையாகாது என செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. சட்டத்தில் இல்லாததை அமலாக்கத்துறையினர் கோர முடியாது, வசதிக்கேற்ப சட்டத்தை வளைக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை விரைந்து விசாரிக்கும்படி அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கின் விசாரணையை நாளை பிற்பகல் 2 மணிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். வாதங்களை நாளைக்குள் நிறைவு செய்யும்படி செந்தில் பாலாஜி தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். தேவை ஏற்பட்டால் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை இந்தியா தாண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 24வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கான நினைவிடம் லடாக்கின் டிராஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது.
நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிறகு பேசும்போது, தேவை ஏற்பட்டால் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டியும் செயல்படுவதற்கான சுதந்திரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நமது இராணுவத்துக்கு வழங்கியிருக்கிறது என்றும், 1999 நடந்த கார்கில் போரின் போது நாம் எல்லை கட்டுப்பாட்டை கடக்கவில்லை என்றும், அதை கடக்க முடியாது என்று அர்த்தம் அல்ல, மேலும் தேவை ஏற்பட்டால் எதிர்காலத்தில் எல்லை கோட்டை கடப்போம் என எச்சரித்தார். மற்ற அனைத்து நாடுகளின் மீதும் இந்தியா மிகுந்த மரியாதை வைத்துள்ளது என்றும், அதே நேரத்தில் இந்தியாவின் தாராள மனப்பான்மையை அதன் பலவீனம் என்று தவறாக கருத முடியாது எனவும் தெரிவித்தார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரையின் துவக்க விழாவில் பங்கேற்க தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரையை நாளை மறுநாள் தொடங்குகிறார். இந்த பாத யாத்திரை 110 நாட்கள் நடக்க உள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும், நிறைவு விழாவில் பிரதமர் மோடியும் கலந்து கொள்கின்றனர். பாத யாத்திரை தொடக்க நிகழ்வுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அண்ணாமலை அழைப்பு விடுத்து வருகிறார். இந்நிலையில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்தை நேரில் சந்தித்து பாஜக மாநில துணைத் தலைவர் கருணாகராஜன் அழைப்பு விடுத்துள்ளார். சமீபத்தில் டெல்லியில் நடந்த பாஜக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்திற்கு தேமுதிகவுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. நேற்று முன்தினம் தாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணியில் இல்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். தற்போது இந்த யாத்திரைக்கான அழைப்பு பாஜக கூட்டணியில் தேமுதிக இணைய உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கும் மதுபான விலை உயர்வுக்கும் சம்பந்தம் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கும் மதுபான விலை உயர்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மதுபான விலை உயர்வு என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. மேலும் அனைத்து மதுவிற்கும் விலை உயர்த்தவில்லை. எனவே இரண்டையும் தொடர்பு படுத்துவது சரியாக இருக்காது. ஈரோடு மாவட்டத்தில் தற்பொழுது வரை மகளிர் உரிமை திட்டத்தில் 120,000 பேர் பதிவு செய்துள்ளனர். அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் பெரும் பகுதியான வேலை முடிந்துவிட்டது. திட்டத்தின் தொடக்க பகுதியில் நிலம் கையகப்படுத்துவதில் இருந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டு தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றது. அத்திக்கடவு அவினாசி திட்டம் தொடங்கப்படும் தேதி 1 வாரத்திற்குள் தெரிவிக்கப்படும் என்று கூறினார். அப்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் பகுதி 2 வெளியிட்டது தொடர்பாக நிருபர் கேள்வி எழுப்பியதற்கு, அண்ணாமலை அவர் வேலையை செய்கிறார், அவர் என்ன செய்கிறார் என்று நாங்கள் பார்த்தால் எங்கள் வேலை கெட்டுவிடும், எங்களுடைய வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றார். பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலம் பணம் வழங்கப்பட்டது. இதற்காக தங்களிடம் இருந்து சம்பந்தப்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் பெற்ற தொகையை வருமானமாக கருதி 2% வரி செலுத்த வேண்டும் என மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் உத்தரவிட்டன. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் ஏராளமான வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இதில் ஒரு பிரிவு வழக்குகளில் மக்கள் நலத்திட்டத்திற்கும் கொடுக்கும் பணத்திற்கும் வரி விலக்கு வழங்க கோரி மத்திய நிதி அமைச்சருக்கு தமிழக முதல்வர் அனுப்பிய கடிதத்தின் மீதும், தலைமை செயலர் தரப்பில் மத்திய நேரடி வரிகள் வாரியத்திற்கும் அனுப்பிய கடிதம் மீதும் விரைந்து முடிவெடுக்கும்படி கடந்த மார்ச் 3 உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் தொடர்ந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ஏன் அமல்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். அப்பொழுது தமிழக அரசின் கோரிக்கை உரிய காலத்திற்குள் பரிசீலிக்கப்படும் என வருமான வரித்துறை தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி, தொடக்க மேலாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு வருமான வரி விலக்கு வழங்குவது தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கை மீது 6 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டுமென மத்திய நிதி அமைச்சகம் மற்றும் நேரடி வரிகள் வாரியத்திற்கும் உத்தரவிட்டு வழக்குகளை முடித்து வைத்தார். தனது 3வது ஆட்சி காலத்தில் உலக அளவில் top 3 பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி பிரகதி மைதானத்தில் வரும் செப்டம்பர் மாதம் G20 உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது.
இதையொட்டி பிரகதி மைதானத்தில் புதுப்பிக்கப்பட்ட சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மையத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்திற்கு பாரத மண்டபம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவின் உள்கட்டமைப்பு மாறுகிறது. உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம், மிக உயரத்தில் உள்ள மிக நீளமான சுரங்கப்பாதை இந்தியாவில் உள்ளது. மிகவும் உயர்ந்த போக்குவரத்து சாலை, மிகப்பெரிய அரங்கம், மிகப்பெரிய சிலை என அனைத்தும் இந்தியாவில்தான் உள்ளது. பொருளாதார வளர்ச்சியும் வேகமாக இருக்கிறது. எங்களது முதல் ஆட்சி காலத்தில் பொருளாதாரத்தில் இந்தியா 10வது இடத்தில் இருந்தது. 2வது பதவி காலத்தில் உலகின் 5வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உள்ளது. இந்த சாதனைகளை அடிப்படையாக வைத்து பார்த்தால் 3வது ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் உலகின் முதல் 3 இடங்களுக்குள் இருக்கும். எனது 3வது பதவி காலத்தில் இந்தியா முதல் 3 பொருளாதாரங்களில் ஒன்றாக இருக்கும். இது மோடியின் உத்தரவாதம். எங்கள் அரசாங்கம் கடந்த 9 ஆண்டுகளில் 40,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகளை மின்மயமாக்கியுள்ளது. ஆனால் முந்தைய அரசாங்கங்கள் கடந்த 60 ஆண்டுகளில் 20,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகளை மட்டுமே மின்மயமாக்க முடிந்தது. இப்பொழுது ஒவ்வொரு மாதமும் 6 கிலோமீட்டர் அளவிற்கு மெட்ரோ பாதையை முடிக்கிறோம். 400,000 கிலோமீட்டர் கிராம சாலை பணிகளை முடிக்கிறோம். விமான நிலையங்களின் எண்ணிக்கை 150 எட்டியிருக்கிறது என்று வளர்ச்சியை பட்டியலிட்டார். புறம்போக்கு நிலத்தை பல ஆண்டுகளாக அனுபவித்துவிட்டு பொதுமக்களின் தேவைக்காக அரசு பயன்படுத்தும் பொழுது எதிர்ப்பதை ஏற்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. 4 கோடி ரூபாய் மதிப்பில் வேதாரண்யம் நகராட்சி புதிதாக பேருந்து நிலையம் கட்ட இருக்கும் நிலம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டது என கஸ்தூரிபாய் காந்தி கன்யா குருகுலம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி குறிப்பிட்ட நிலம் மனுதாரருக்கு ஒதுக்கப்படவில்லை என்றும், அரசு நிலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் வாதிட்டார். இதையடுத்து அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை எந்த கட்டணமும் செலுத்தாமல் பல காலமாக அனுபவித்துவிட்டு பொதுமக்களின் தேவைக்காக புதிய பேருந்து நிலையம் அமைப்பதை எதிர்ப்பதை ஏற்க முடியாது என கூறி மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய வரைபடத்தில் 527 அகல் விளக்குகள் ஏற்றி மாணவிகள் இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். 1999 ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே நடந்த கார்கில் போரில் 527 இராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். 1363 வீரர்கள் படுகாயம் அடைந்தனர். 1999 ஆண்டு ஜூலை 26 வரை நடந்த கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்றது. ஆண்டுதோறும் ஜூலை 26 கார்கில் வெற்றி தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் இந்திய வரைபடம் வரைந்து அதில் 527 இராணுவ வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் 527 அகல் விளக்குகள் ஏற்றி இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்கும் பாடுபட உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர்.